ஹாய் ஐஸ் வெல்கம் டு நாளை தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பனிகள் நிறைந்த ஆர்க்டிக் பகுதியில் வாழும் ஆர்க்டிக் ஓநாய்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்க்டிக் ஓநாய்கள் வெள்ளை ஓநாய், துருவ ஓநாய் என இருவேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஆர்க்டிக் ஓநாய்கள் கனடா, அலாஸ்கா, கிரீன்லாந்து போன்ற பகுதிகளில் வாழ்கின்றன. இவைகள் குடும்பமாக வாழும் இயல்புடையவை. நன்கு வளர்ந்த ஆர்க்டிக் ஓநாய் 70 முதல் 125 பவுண்ட் வரை எடை இருக்கும். இவற்றின் உயரம் 2 முதல் 3 அடி வரை இருக்கும். அதுவே இவற்றின் நீளம் 5 அடி வரை இருக்கும். இவைகள் -112 டிகிரி கடும் குளிரையும் தாங்கும் ரோமங்களை கொண்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஆர்க்டிக் பகுதியில் நிலவும் 5 மாத இருளிலும் வாழ்வதற்கு தங்களை தகவமைத்து கொண்டுள்ளன. ஆர்க்டிக் ஓநாய்கள் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. இதில் ஆர்க்டிக் ஓநாய்கள் மணிக்கு 46 மைல் வேகத்தில் ஓடியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓநாய்களுக்கு 6 முதல் 7 குட்டிகள் வரை பிறக்கின்றன. பிறக்கும் ஆர்க்டிக் ஓநாய் குட்டிகள் கருப்பு நிறத்தில் இருக்கின்றன. ஆர்க்டிக் ஓநாய்களின் மிகப்பெரிய எதிரியாக மனிதர்களும் துருவ கரடிகளும் மட்டுமே உள்ளன. ஆர்க்டிக் ஓநாய்கள் 7 முதல் 11 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. இது போன்ற விலங்குகள் பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம நாளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.